இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம், அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறான், ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறான், ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த ரிஸ்கை அல்லாஹ் அளித்திருக்கிறான், எனக்கு ஏன் இந்த மனைவி, எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள், ஏன் எனக்கு குழந்தை இல்லை, ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை, ஏன் எனக்கு இந்த வேலை, ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும். அல்லாஹு அல் ஹகீம், அல்லாஹ் நீதியானவன். இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது. அல்லாஹ் அறிந்தவன், நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று, எனக்கு ஏன் இந்த சோதனை, அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு, அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த செல்வம், எனக்கு ஏன் இந்த தொழில், எனக்கு ஏன் இந்த வேலை, அல்லாஹ் அறிந்தவன். என்ன அறிந்தவன், எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன். ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவர செய்திருந்தால், அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஷூரா 27வது வசனத்தில், கேளுங்கள் இந்த வசனங்களை, குர்ஆனுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள். வலவ் பஸதல்லாஹு ரிஸ்க லி இபாதிஹி லபகவ் ஃபில் அர்த். ஒருவேளை அந்த அடியானுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்து கொடுத்திருந்தால் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக, வரம்பு மீறியவராக அவர் மாறியிருப்பார். வலாகி யுனஸ்ஸிலு பிகதரி மா ஷா, அல்லாஹ் நாடியவாறு அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கி இருக்கிறான், அருளி இருக்கிறான். அவனுடைய அடியார்களை அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவன், பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்விற்கு தெரியும், இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக. அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நலவாகவே அமையும். அல்லாஹுடைய முடிவு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமையாக அமையாது. அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும், அல் ஹக்கீமுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமை அளிக்கக்கூடிய அமைந்து விடாது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தௌபா, சிலர் அல்லாஹ்விற்கு வாக்கு கொடுக்கிறார்கள், யா அல்லா, எனக்கு செல்வத்தை நீ அதிகரித்து கொடுத்தால் உன்னுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்போம், நல்ல அடியார்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று. செல்வத்தை கொடிய அல்லாஹ், பணத்தை கொடிய அல்லாஹ், நீ கொடுத்தால் என்னை பணக்காரனாக மாற்றினால் நான் உன்னுடைய பாதையில் தான் செலவழிப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ஒருவேளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சிறப்பில் இருந்து அதை அழித்து விட்டால், பஹிலூ பிஹி, உனக்கு கொடுக்காமல் இருந்ததன் காரணம் அதுதானே, கேட்டாய் கொடுத்தேன், பஹிலூ பிஹி, கஞ்சத்தனத்தை கடைபிடிப்பான். அல்லாவிற்கு, யா அல்லாஹ், நீ கொடுத்தால் உன்னுடைய அடியார்களுக்கு கொடுப்பேன் யா அல்லாஹ் என்று கூறினான். ஆனால் அதிலிருந்து திரும்பி அவனே அதை வைத்துக் கொண்டான், வாக்கு மீறினான், புறக்கணித்தான். அதன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் நிஃபாக்கை மாட்டிவிட்டான். மறுமை வரை அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை மீறியதற்காக, பொய் கூறியதற்காக அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ர், ஃபஅம்மல் இன்ஸானு இதா மபதலாஹு ரப்புஹு ஃஅக்ரமஹு வநஅமஹு, கண்ணியத்தை கொடுத்தால், அருளை கொடுத்தால், அடியான் சொல்கிறான், அக்ரமன், என் ரப்பு என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்று. அவன் சொல்கிறான், இழிவுபடுத்துகிறான் என்று. மனிதன் நிலை மாறிவிடும். அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தவில்லை என்றால் நம்முடைய பார்வையில் என்ன, அல்லாஹ் ஏழ்மையில் வைத்திருந்தால், அல்லாஹ் எம்மை செல்வத்தில் குறைவாக வைத்திருந்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று. அல்லாஹ் எம்மை செல்வத்திலே அதிகமாக வைத்திருந்தால் அல்லாஹ் எமக்கு அருள் செய்கிறான் என்று எண்ணுகிறோம். அப்படி அல்ல. அல்லாஹுடைய விதியில் ஏழ்மை ஒரு சோதனை. அல்லாஹுடைய விதியில் ஏழ்மையை விட மேலான சோதனை செல்வம். செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பது ஒரு ஏழையை விட மிகப்பெரிய சோதனையில் வாழ்பவர்கள் செல்வந்தவர்கள்.
அவருக்குதான் ஏழையை விட அதிகமான கேள்வி. அல்லாஹ் சுகத்தை கொடுப்பதும் சோதனை தான், அல்லாஹ் சுக நோயை கொடுப்பதும் சோதனை தான். அல்லாஹ் இந்த உலகத்திலே கல்வியை கொடுப்பதும் கல்வியை எடுப்பதும் சிறந்த ஊதியத்தை கொடுப்பதும் சிறந்த வேலையை கொடுப்பதும் சிறந்த தொழிலை கொடுப்பதும் அல்லது ஒரு குறுகிய வாழ்வாதாரத்தை ஊதியத்தை தொழிலை கொடுப்பதும் எல்லா நிலைகளும் இந்த உலகத்திலே சோதனை தான். ஆனால் எப்படி என்னை போன்ற எம்மை போன்ற இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறிவினர்களுக்கு புரியவில்லை. அல்லாஹுடைய ரிஸ்க், அல்லாஹுடைய முடிவு என்பது ரிஸ்கில் அல் ஹகீம், அவன் நீதியானவன், எனக்கு எது நலவோ அதைத்தான் அல்லாஹ் மரணம் வரை அமைத்திருப்பான் என்பதை அறிந்தவர் இந்த உலக வாழ்வை கொண்டு ஒருபோதும் கவலை அடைய மாட்டார். அல்லாஹுடைய அந்த ரிஸ்குடைய தன்மையை கொண்டு முழுமையானவர் அல்லாஹுவை ஒருபோதும் குறை கூறியவராக மாற மாட்டார். அல்லாஹுடைய ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அல் ஹகீம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லை என்றால் அல் ஹகீம், அவனுக்கு தெரியும் ஏன் கொடுக்கவில்லை என்று. அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அல் ஹகீம், அல்லாஹ் கொடுத்தது எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நான் அதில் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று. அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லையா, அல்லாஹ்விற்கு தெரியும் எனக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்தால் என் நிலைமை என்னவாக மாறும் என்று. அதனால் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லை. இந்த நம்பிக்கையில் இந்த அடிப்படையில் அல்லாஹுவை புரிந்தவர்கள் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அது உங்களுக்கு தீயதாக இருக்கும். ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நலவாக இருக்கும். வல்லாஹு யஅலம், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள். வல்லாஹு யஅலம், அல்லாஹ் ஏன் கொடுத்தான் ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அறிந்தவன். வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே ஏழ்மையில் செல்வத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி மாற்றி வைத்திருப்பது இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குவதற்காக. அல்லாஹ் செல்வந்தவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தது இந்த உலக அமைப்பை நேர்படுத்துவதற்காக, அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் என்பதற்காக. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது அவன் மட்டும் வாழ்வதற்காக அல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்து ஒருவரை ஏழையாக அவருக்கு அருகிலேயே அமைத்திருப்பது அவரிடமிருந்து செல்வம் இவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹுடைய செல்வத்தை, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் அல்லாஹுவை பயந்திருந்தால் தன் அன்றாட வாழ்விற்கு கூட சிரமப்படக்கூடிய ஃபக்கீர்கள், ஏழ்மையான முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் இருந்திருக்க மாட்டார்கள். செல்வத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பது உன் ஹக்கிலிருந்து நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக. உன் மூலியமாக அல்லாஹ் ஒருவரை நேர்படுத்த விரும்புகிறான் அவருடைய வாழ்வாதாரத்தை என்பதற்காக. ஆனால் நாம் அதில் குறைவுபடுகிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். தங்களுக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுப்பார்கள். அன்சாரி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு விருந்திற்காக அனுப்புகிறார்கள் ஒரு தோழரை. தன் மனைவி இடத்திலே கேட்கிறார்கள், என்ன உணவு இருக்கிறது என்று. மனைவி சொன்னார்கள், குழந்தைக்கு உள்ள உணவுதான் என்று. திரைக்கு பின்னால் அமர்ந்து கொள்வோம், விளக்கை ஏற்றி அணைத்துக் கொள்வோம், சாப்பிடுவது போல் சைகை செய்வோம், வந்தவர் சாப்பிட்டு செல்லட்டும் என்று. அது போல் நடக்கிறது. அல்லாஹுடைய தூதன் மறுநாள் கேட்டார்கள், இரவில் அல்லாஹுடைய விருந்தாளிக்கு உணவளித்தவர் யார்? அவரை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், அவருடைய செயலை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்று சொன்னார்கள். தங்களுக்கு தேவை இருந்த போதும் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்து உதவியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். யார் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட்டு வாழ்கிறாரோ அவரே வெற்றியடைந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
ஹிஜ்ரத்திற்கும் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே உள்ளத்தால் தங்களுடைய கதவுகளை திறந்த ஈமானுடையவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை போற்றுகிறார். அல்லாஹ் எமக்கு கொடுத்த செல்வம் அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக, வறியவர்களுக்கு கொடுப்பதற்காக, எம்முடைய குடும்பத்தை மட்டும் சூழ்ந்து கொள்வதற்காக அல்ல. அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் உலகத்திலே மனிதர்கள் சிரமப்படக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கிலிருந்து கொடுப்பது என் மீது கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் எம்முடைய உள்ளத்தை உழுக்க வேண்டும். இன்னொரு தலைப்பில் அந்த ஹதீஸை நான் கூறினேன், இந்த நேரத்திலும் அந்த ஹதீஸை நான் கூறுகிறேன். என் சிந்தனையை அந்த ஹதீஸ் சுரண்டு கொண்டே இருக்கிறது. அதை எவ்வளவு சப்தமிட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தமிட்டு சொல்வதற்கு என் மனம் நாடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள். யா அல்லாஹ், அந்த கூட்டத்திலே எங்களை ஆக்குவாயாக. அல்லாவிற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது, அவருடைய சிரமத்தை நீக்குவது, அவருடைய கடனை நீக்குவது, அடைப்பது, அவருடைய வறுமையை பசியை நீக்குவது. இதுதான் அடியார்களுடைய செயலில் அல்லாவிற்கு மிக விருப்பமானது. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால், அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பள்ளியில், மஸ்ஜிது நபவி, இந்த பள்ளிவாசலில் இஃதிகாஃப் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது. எந்த ஒரு முஸ்லிமுடைய சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவருடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நிலைப்படுத்துவான். நிலை தடுமாறக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அன்ஃபிக் இப்னு ஆதம் உன்ஃபிக் அலைக, நீ கொடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். எவ்வளவு முடியுமோ ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல, உங்களுக்கு அல்லாஹ் அழகிய ஆடையை கொடுத்திருந்தால் அழகிய ஆடை இல்லாதவர்களுக்கு அழகிய ஆடையை கொடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் மூன்று வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேளை உணவுக்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால், மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தால், அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள், நல்ல வார்த்தையை கூறுங்கள். கவலைப்படாதே தோழரே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள். அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள். அல்லாஹ் அதை நேசிக்கிறார், அல்லாஹ் அதை விரும்புகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மாதம் மஸ்ஜிது நபவியில் இஃதிகாஃப் இருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான். தீனுடைய அழகை பாருங்கள், அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள். இன்ன காரூன கான மின் மூஸ் மின் கௌமி மூசா, காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மூசாவுடைய சமூகத்தில் வாழ்ந்தான், எல்லை மீறினான். அல்லாஹ் அவனுக்கு பல கஜானாக்களை கொடுத்திருந்தான், அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் சுமந்து செல்ல வேண்டும். அந்த சமூகம் அவனிடத்திலே சொன்னது, பெருமை கொள்ளாதே, இன் அல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்திலே உன்னுடைய பங்கையும் மறந்து விடாதே. வஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக, அல்லாஹ் உன்னை எப்படி இப்படி அழகுபடுத்தினானோ அது போன்று நீயும் அழகுபடுத்து பிறரை. சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தை அல்லாஹ் அங்கீகரித்து குர்ஆனிலே பதிகிறான்,
உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்கை கொடுத்தாரோ அது போன்று நீங்களும் பிறருக்கு ரிஸ்கை கொடுங்கள்.